வெகுமதி வாங்கினது பொதுவாக இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அரசின் மீது பல்வேறு துறைகள் மீது அவதூறுகளை பரப்பி வருவதாலும், எதற்கெடுத்தாலும் வந்து குற்றச்சாட்டுகளை சொல்வதாலும், இப்போ நாங்கள் வந்து கடந்த ஆண்டு $143 மின்சார வாரியம் வந்து நிலக்கரியை கொள்முதல் செய்தது. இறக்குமதிக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டு டெண்டர் கோரப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது. அதுவே ஒன்றிய அரசு $203 விலையை நிர்ணயம் செய்து மின்வாரியங்களுக்கு சுற்றறிக்கையை அனுப்பினார்கள். $203 ரேட்டு இந்த விலைகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்கள் கொள்முதலுக்கான உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று கொடுத்தாங்க. இதில் யார் குறைவாக கொள்முதல் செஞ்சுருக்கா, யார் குறைவான விலையை நிர்ணயம் செஞ்சுருக்கா? இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆண்டு வந்து $133 தான் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதே மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடங்களிலுமே வந்து ஒன்றிய அரசை போல கூடுதலான விலை கொடுக்காமல் குறைந்த விலைக்கு திறந்த விலையில் வந்து குறிப்பாக வந்து டெண்டர் வந்து ஆன்லைனில் டெண்டர் போடப்பட்டு கொள்முதல் செய்யப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு துறைகள் வாரியாக மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக வெளிப்படைத்தன்மையோடு அரசு நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை, ஏதாவது வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற அந்த நோக்கத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு கருத்துக்களை, குற்றச்சாட்டுக்களை, அவதூறுகளை பரப்புகின்ற நோக்கத்திலே நீங்கள் சொல்லக்கூடிய நபருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அதாவது என்னுடைய சொத்துப்பட்டியல், என்னுடைய இதெல்லாம் சொல்லக்கூடிய நபருடைய சொத்துப்பட்டியலை நான் வந்து பேரணி போகும்போது வெளியிடுவேன்னு சொல்கிறது, ஏற்கனவே அரவக்குறிச்சியினுடைய சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த நபருடைய சொத்துப்பட்டியலும் அதில் இணைக்கப்பட்டிருக்கு. ஆக இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இணைக்கப்பட்டிருக்கின்ற சொத்துப்பட்டியல் அதிலே இருக்குது. அப்போ நான் வந்து அதிகாரியாக இருக்கும்போது நான் வந்து பணிபுரியும் போது எவ்வளோ சம்பளம் வாங்கினேன், என்ன வருமானம் வந்துன்னு அதிலே இருக்கே, எவ்வளோ வந்து அசையும் சொத்து, எவ்வளோ அசையா சொத்து, எல்லா விவரங்களும் அதில் இருக்குது. அதையும் அது திரும்ப ஒருக்க வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன், வாங்கின கடிகாரத்துக்கு பில்லு இருக்கா இல்லையா? ஒன்று நீ தேர்தலுக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் அதில் கணக்கில் காட்டியிருக்கணும், தேர்தலுக்கு பின்னாடி வாங்கியிருந்தா நான் 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்தேன் பில்லை வெளியிடுங்கன்னு சொல்லி, இல்லை பில்லை ஒரு மணி நேரத்தில் வெளியிடலை, 1 நாள் 2 நாள் 3 நாள் உன் கையில் வந்து மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு போயிட்டுருக்கலாம். உன் மடியில் கணம் இருக்குது, இப்போ வழியில் நீ பயந்து தான் போயாகணும். நீ எப்போ இப்போ உங்கள்கிட்ட பில் இருந்தால் 1 நிமிஷத்தில் வெளியிட்டு போயிடலாம். இல்லை தூய்மையான அரசியல்வாதி, நான் சொல்கிற கருத்துக்கள்லாம் சரியான கருத்துக்கள், நீ முதல்ல உண்மையானவனாக இரு, நீ முதல்ல நேர்மையாக இரு. நீ வந்து வார் ரூம் போட்டு வார் ரூமில் ஆட்களை நியமித்து தொழிலதிபர்களை மிரட்டி, நான் அந்த பதிவிலே சொல்லியிருக்கேன், அது யாரும் பெருசாக நீ எடுத்துக்கல, வார் ரூம் மூலியமாக யார் யார் தொழிலதிபர்கள் மிரட்டப்படுகிறார்கள், யாரிடமிருந்து என்ன வசூலிக்கப்படுகிறது அப்படியெல்லாம் வந்து எல்லோரும் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் கூப்பிட்டு மிரட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து இந்த இதனால் தொழிலே செய்ய முடியல, அப்படிப்பட்ட சூழலெலாம் வெளியிடக்கூடிய சூழலில் உன் கையில் வந்து பில் இருந்தால் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இது இந்த டைமில் வாங்கினேன், இந்த கடையில் வாங்கினேன், இந்த விலைக்கு வாங்கினேன்னு சொல்லலாம்ல, அதை ஏன் மறைக்கணும்? நான் ஏன் பேரணி போகிறப்ப வெளியிடுறேன்னு சொல்லணும்? சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்டால், நேர்மையான கருத்துக்கள் மின்வாரியத்தின் மீது சொன்னாலும் சரி, அல்லது அரசின் மீது சொன்னாலும் சரி, எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து, ஏன்னா நான் ஒன்றுமே சொல்கிறேன், நான் என்னை பற்றியே சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் உண்மை இருந்தால் அதை சரி செய்வதற்கு மின்வாரியம் தயாராக இருக்கிறது, நாங்கள் தயாராக இருக்கோம். சொல்லக்கூடிய கருத்துக்கள் அரசின் மீது அவதூறை பரப்பக்கூடிய வகையில், குற்றச்சாட்டுக்களை சுமத்தக்கூடிய வகையில் உண்மைக்கு மாறான கருத்துக்களை பதிவிட்டால் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற கருத்துக்களையும் அவர்கள் சொல்ல, நான் இன்னொன்று கேட்குறேன், நான் மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வுன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, சிலிண்டர் விலை உயர்வு இதுக்கும் சேர்த்து நான் கையெழுத்து வாங்குவேன் அப்படின்னு ஒரு நடைபயணம் போகலாம்ல, 410 ரூபா சிலிண்டர் இன்றைக்கி என்ன விலைக்கு விற்கிது சிலிண்டர், 1100 ரூபாய் கடந்து போயிட்டுருக்கு, அதுக்கும் சேர்த்து கையெழுத்து வாங்கலாம்ல, மக்கள் அதுலேயும் பாதிக்கிறாங்கல்ல, சிலிண்டர் மானியம் அக்கௌண்ட்டில் வழங்க வேண்டாங்க, யாருக்காவது வருதுன்னு சொல்லுங்கள், 1 ரூபா வருதுன்னு சொல்லுங்கள், இப்போ இங்கே இருக்கக்கூடிய உள்ளே யாராவது ஒரு நான் கேட்குறேன், 1 ரூபா சிலிண்டர் மானியம் வருது சார் எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள், படிப்படியாக குறைச்சி இப்போ சிலிண்டர் மானியம் 0 வந்துருச்சு, வந்துச்சா இல்லைங்களா? முழு பணமும் மக்கள் தான் கட்டுறாங்க, சிலிண்டருக்கு எந்த மானியமும் கிடையாது. ஆனால் மின்வாரியத்தில் அப்படி இல்லை, கொடுக்கக்கூடிய மானியம் 9000 கோடி கொடுத்த மானியம் வந்து இந்த வருஷம் 4000 கோடி ரூபாய் கூடுதலாக சேர்த்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மின்வாரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய மானியம் கூட வந்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் பயன ஏதாவது நுகர்வோர் கட்டிட்டு உங்களுக்கு மானியம் நான் கொடுக்குறேன்னு அரசாங்கம் சொல்லலை, மானியத்தை கழிச்சுக்கிட்டு தான் மின் கட்டணமே வசூலிக்கப்படுகிறது.
ஏன்னா சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தால், மக்களுக்கு பயனுள்ள அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசாக இருந்தால் மானியத்தை கழிச்சுக்கிட்டு சிலிண்டருக்கு மீதி இருக்கிற கட்டணங்கள் மட்டும் வசூல் பண்ணலாம்ல, எவ்வளோ தொகைகள் இருக்கோ அதை மட்டும் வசூல் பண்ணலாம்ல. நம்ம ஆரம்ப கட்டத்தில் அவங்க எடுத்த நோக்கம் என்னென்னா மானியத்தை கட் பண்ணிடணும், அதுக்காக ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு அப்புறம் பண்ணிட்டு குறைச்சிட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி சார், சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், முடிஞ்சால் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த நபர் அந்த கடிகாரத்திற்கான ரசீதியை வெளியிடணும். எந்த கடையில் வாங்கின, என்ன விலைக்கு வாங்கின, நீ வந்து என்னென்னா அக்கௌண்ட் நீ கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தால் உன் அக்கௌண்ட்டில் அன்றைக்கி பணம் வந்து நீ எடுத்துருக்கணும், இல்லை நீ அக்கௌண்ட்லேருந்து பணமாக கொடுத்துருந்தீன்னா அதுக்கான எவிடென்ஸையும் நீ வெளியிடணும், அந்த ரசீதையும் கொடுக்கணும். நீ வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுத்தியா இல்லையான்னு தெரியல, யாரோ கொடுத்தது, யாருக்கிட்டையோ வெகுமதி வாங்கினது, யாருக்கிட்டையோ வெகுமதி வாங்கினது, அதனால் வெளியிட முடியல. இப்போ பில்லு தயாராகிட்டு இருக்கு, என்றைக்காவது ஒரு நாள் வந்து எக்ஸல் ஷீட்டில் அது வரும், வரும்போது அதுக்கான விளக்கங்கள் நான் சொல்கிறேன்.